தாமிரபரணி நதிக்கரையின் 149 தீர்த்த கட்டங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் குறுக்குத்துறை படித்துறையில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த குறுக்குத்துறை படித்துறையானது நகருக்கு மிக சமீபத்தில் உள்ளது. எண்ணற்ற யாத்ரீகர்கள் இங்கே வந்து நீராடுவதற்கு எளிதாக இங்கே விஸ்தாரமான மைதானமும் தாமிரபரணி நதிக்கரையும் உள்ளது. இந்த குறுக்குத்துறையில் ஒரு சுப்பிரமணிய சுவாமி ஆலயமும் உள்ளது. இந்த ஆலயமும் மிகவும் தொன்மை வாய்ந்தது. இந்த ஆலயத்திற்கென்று தல வரலாறும் புராண பின்னணியும் உள்ளது. இந்த குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வள்ளி தேவியானவரிடம் சுப்பிரமணியர் அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயமானது சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய திரு உருவமலை என்று சொல்லக்கூடிய ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட முருகன் ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி மிகவும் பழமையானவர், வரப்பிரசாதி என்று அழைக்கப்படுபவர். இந்த குறுக்குத்துறை தலமானது படித்துறையாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் முருகப் பெருமான் அருள் பாலிக்கும் வள்ளி தேவியானவரிடம் உள்ள தலமாக சேர்ந்த விக்ரம சோழ பாண்டியர், சுந்தர பாண்டியர் மற்றும் எண்ணற்ற மன்னர்களாலும் சோழர்களாலும் ராஜராஜ சோழனாலும் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் இருந்து வருகிறது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் பெயர் ரோமச தீர்த்தம். இந்த தாமிரபரணி கட்டத்தில் முக்கியமான ஒரு கட்டம் ரோமச கட்டமாகும். பாபநாசத்தில் நாம் ரோமச முனிவரின் வரலாற்றை அறிந்தோம். அதே போல இந்த தீர்த்தத்திலும் ஒவ்வொரு நாளும் இங்கே மாலையில் ஆராதனையும் தாமிரபரணி தேவிக்கு நன்றியையும் தெரிவிக்கும் மூலமாக தீபாராதனைகள் நடைபெறுகின்றன. ஓம் நம பார்வதி. தாமிரபரணி தென்கோவில கோதியம்பா சமேத அம்மையினாத சுவாமியார் திருமணபுரத்துல கலக்க பார்த்து காட்சி விடுகிறார். இந்த சுவாமி பேர் வந்து அம்மையப்பரங்கிறது. அம்பாங்க இருந்து அவளை நாஜி சொல்லலாம், கோமதி அம்பா சொல்லலாம். இங்க சிவபெருமானே சந்திர சுரூபத்துல இருக்க பரிகார ஸ்தலம் அகஸ்தியோட ஸ்ரீகரான ரோம மகரிஷி வழிபட்ட ஸ்தலம். இந்த ஊருக்கு வந்து சேரன் மகாதேவி சொல்றார் பழைய வீரர் சதுர்வேதிமங்கலம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் வரலாறானது அந்த காலத்துல அக்காலஞ்சர் ரெண்டு பேர் வந்து உரல்ல வந்து வெளிப்பத்தி உடத்தி இந்த கோவிலத்தை வடிவடைஞ்சிருக்கார். சுவாமிக்கு நேவேஜியம் கொடுத்துட்டு வரக்கூடிய வாழ்க்கை அன்னதானம் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணும்போது பண்ணபுரியே வர்த்தத்தோட சிவநாமத்தை சொல்லி மேற்கொண்டு இருக்கும் போது சிவபெருமான் அந்த வடிவத்துல காட்சி கொடுக்கிறார். வந்து பார்த்துட்டு கவலப்படாதமா விடா முயற்சி வந்து சொல்லி மறந்துட்டார். அப்படி உரல்ல நெருக்கத்துக்கு போது நீங்க உரல் இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு தரணும். இந்த கோவிலுக்கு படிப்புஞ்சாலும் வாரண்டி சொல்லி இங்க இருக்கு. கும்பகோணத்துல வந்து நவக்கிரகங்களா இருக்க கும்பகோணத்துல திங்களும் என்ற உள்ள சந்தன தர்சனம் இருக்கும். நவக்கிரகாயத்துல இங்க அம்மையப்பர தர்சனம் இருக்கும் சமம். இவரை புகந்தனா திங்கட்கிழமை ராசி கடகராசி தீர்த்தம் தாமரவணி தீர்த்தம் தலவட்சம் ஆலமரம். மிக தொன்மை வாய்ந்த கேத்திரம் இது. பஞ்ச குரு தலங்களில் ஒரு தலமாக அமைந்துள்ளது.
அதாவது இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியானவர் யோக நிலையில் யோக பட்டையுடன் விதி சடையுடன் அமர்ந்த நிலையில் உள்ளார் என்றால் அது ஒரு பிரத்யேக இந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதி அமைந்த தலமாகும். இந்த தலத்தில் சங்கமணியராடல் பற்றி குறிப்பிட்ட போது இரண்டு நதிகள் என குறிப்பிட்டேன். அதில் ஒன்று பிரதானமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி நதி, மற்றொன்று கடனாநதி என்று சொல்லக்கூடிய கருணை நதியும் ஆகும். Thank you.
தொடர்ச்சி மலையில தொடங்கின தாமிரபரணி ஆறானது இப்பொழுது இங்கே கடல் சங்கமிக்கும் புன்னைக்காய் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு கடலோடு கலக்கிறது. இந்த இடத்துக்கு வந்து நெய்தல் நில பகுதியா இருக்கு. சுற்றி உப்பளங்கள் இவையெல்லாம் நிறைந்திருக்கிறது. தென் திருப்பேரையிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு இடையே இருக்கக்கூடிய குறும்பூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய தாமிரபரணி நதியானது இந்த ஆத்தூர் தலத்தையும் தாண்டி இந்த புன்னைக்காயல் பகுதிக்கு வந்து கடலில் சங்கமிக்கிறது. இந்த தீர்த்தம் தான் புன்னைக்காயல் பகுதியை கடைசி தீர்த்தமாக அமைந்துள்ள தாமிரபரணி தீர்த்தமாகும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதற்கு சற்று ஒரு 3 கிலோமீட்டர் முன்னதாகவே சங்குமுக தீர்த்தம் என்கிற ஒரு இடத்தில், முனீஸ்வரர் ஆலயம் உள்ள இடத்திலும் ஒரு தீர்த்த கட்டம் உள்ளது. இதற்கு முன்னால் நாம் பார்த்தது ஆழ்வார் திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய சங்கடி தீர்த்தமாகும். இந்த பெயர்கள் எல்லாம் ஒரே போல இருப்பதிலிருந்தே நமக்கு தெரிகிறது இவையெல்லாம் கடலை ஒட்டி சார்ந்த பகுதிகள் என்று. இந்த புன்னைக்காயல் பகுதியில் ஆலயங்கள் எதுவும் கண்ணில் தெரிவிப்பதாக தெரியவில்லை. இருப்பினும் சங்கமத்துறை மிக முக்கியமான விஷயமாக இருப்பதாலும், ஆத்தூர் சங்கமத்துறையிலிருந்து அருகாமையில் இருப்பதாலும் இந்த தலத்தின் பெருமை நமக்கு விளங்குகிறது. எண்ணற்ற